वेलकम टू एमहेच मैथ्स चैनल एटाम वगुप्पु पैची रेंडु पुली नाल दा पाक्क पोरों अदल फर्स्ट सम पारुंग क्वेश्चन पारुंग ओरु नूलगत्तिन नुलैवायिलिल इरंडु कदवुगल पोरुत्तप्पट्टुल्लन कदविनै एलिदिल तिरप्पदर्काग अदु पोरुत्तप्पट्टुल्ल सुवच्चिलिरुंदु आरु अडि दूरत्तिल कदविन अडिप्पगुदियिल ओरु सक्करम पोरुत्तप्पट्टुल्लदु ஒரு கதவினை 90 டிகிரி அளவிற்கு திறக்கும் போது சக்கரம் எவ்வளவு தூரத்தை கடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பையோட மதிப்பு 3.14. பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு சுவர், இது கேட்டு. இப்போ இந்த மூடி இருந்ததுன்னா இங்கே இருக்கும் கேட்டு. ஸோ திறந்ததுன்னா எவ்வளோ திறக்கிறாங்க? 90 டிகிரி. பாருங்கள், இது கால் வட்டமாக இருக்கா? இது வந்து என்ன வட்டம்? கால் வட்டம். 90 டிகிரி அப்படின்னா இங்கே உருவாகக்கூடிய டிகிரி 90 டிகிரி. அப்படின்னா சக்கரம் இங்கே மூடி இருந்ததுன்னா சக்கரம் இந்த எட்ஜில் இருக்கும். ஸோ அப்படின்னா திறக்கும் போது இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வரும். அப்படின்னா எவ்வளோ தூரத்தை கடக்கும் அப்படின்னா பாருங்கள் வெளியில் தான். ஸோ அப்படின்னா இது வந்து சுற்றளவு. ஓகேங்களா? இது வந்து என்னது? சுற்றளவு. ஸோ அப்படின்னா வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இது வந்து ஒரு வட்டக்கோண பகுதியாக தெரியுதா? ஸோ அப்படின்னா வட்டக்கோண பகுதியினுடைய வெளி நீளம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ சமம் பார்க்கலாம். ஸோ இப்போ கேட் இப்படி இருக்குது அப்படின்னா 90 டிகிரி அப்படின்னா பாருங்கள் கரெக்டாக டா மாதிரி இருக்கணுமா? ஸோ இந்த கேட்டு இங்கிருந்து இப்படி வருது. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இங்கிருந்து இது வந்து 6 அடி. இது வந்து எவ்வளவு உங்களுக்கு? 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? வட்டக்கோண பகுதியினுடைய வில்லின் நீளம் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளம், வில்லின் நீளம் ஃபார்முலா என்னது? தீட்டா பை 360 இன்ட்டு 2πr அலகு. தீட்டா எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? 90/360 இன்ட்டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு 3.14 அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு கணக்கிலே. ஆரம் வந்து 6. இப்போ 0க்கு 0 அடிச்சிடலாம். 9 9 9 4 36 பாருங்கள். 1 2 2 2 2 4 1 2 3 2 6 இப்போ மீதி இருக்கிறது 3.14 இன்ட்டு 3. இப்போ 3 பெருக்கணும். 4 3 12 மீதி 1 1 3 3 1 4 3 3 9 கடைசிக்குலேருந்து 2 ஸ்தானம். அப்படின்னா 9.42 அடி. ஸோ அப்படின்னா அந்த சக்கரம் வந்து இங்கிருந்து இவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு பயணமாகுது? 9.42 அடி. ஸோ அப்புறம் நம்ம என்ன எழுதிக்கலாம்? சக்கரம் கடக்கும் தூரம் வந்து 9.42 அடி அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்கள். சீரான வேகத்தில் நடக்கும் ஒருவர் 150 மீட்டர் ஆரமுள்ள வட்டப்பாதையை 9 நிமிடத்தில் சுற்றி வருகிறார் எனில் அவர் 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு வட்டப்பாதைங்கிறது ஒரு வட்டம், ஒரு கிரவுண்டுன்னு வச்சுக்குவோம். ஸோ அதனுடைய ஆரம் வந்து 150 மீட்டர் இருக்குது. அதை கடக்கிறதுக்கு அவருக்கு வந்து 9 நிமிஷம் ஆகுது. அப்படின்னா 3 நிமிஷத்தில் அவர் எவ்வளோ தூரத்தை கடப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நான் படம் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ வந்து இதனுடைய ஆரம் வந்து 150 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 150 மீட்டர். இப்போ இந்த இதை கடக்கிறதுக்கு, இதை கடக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகுதான்? 9 நிமிடம் ஆகுது. அதாவது வட்டப்பாதை அப்படின்னா வந்து வட்டத்தினுடைய என்னது? சுற்றளவு. ஓகேங்களா? வட்டத்தின் சுற்றளவு ஃபார்மா என்னது? வட்டத்தின் சுற்றளவு 2πr அலகு. நம்மளுக்கு பை வந்து கணக்கில் கொடுத்துருக்குறாங்க 3.14. ஆரம் வந்து என்னது? 150. 150 ரெண்டையும் பெருக்கணும்னா என்ன வருது நம்மளுக்கு? 300. 15 2 30 இன்னொரு 0 சேர்த்திக்கிறோம். 3.14. இப்போ இதை பெருக்கிக்கலாம். இப்போ 0 விட்டுருங்க, கடைசியில் பார்த்துக்கலாம். 4 12 மீதி 1 1 3 3 1 4 3 3 9 2 0 சேர்த்திக்கிறோம். கடைசியிலேருந்து 2 ஸ்தானம் ஊற்றணும். அப்படின்னா 942 மீட்டர். சரிங்களா? அவர் 9 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு. 9 நிமிடத்தில் கடந்த தொலைவு. ஓகேங்களா? அதாவது 150 மீட்டர் ஆரமுள்ள இந்த வட்டத்தினுடைய சுற்றளவு எவ்வளவு?
942 மீட்டர். அதை வந்து எவ்வளோ நேரத்தில் கடக்கிறாரு? 9 நிமிடத்தில் கடக்கிறாரு. அப்புறம் 3 நிமிடத்தில் கடந்த தொலைவு கேட்குறாங்க. 3 நிமிடத்தில் கடந்த தொலைவு. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? இதை 3 ஆல் வகுத்தோம்னா நம்மளுக்கு கிடச்சிரும் இல்லைங்களா? அப்படின்னா 942 3 ஆல் வகுக்கிறோம். ஸோ இப்போ 942 மூணையும் 314 பெருக்குனா கிடச்சிருமா? ஸோ அதை நம்ம பிரித்து எழுதிடுறோம் பை 3. இப்போ 3 மூணையும் அடிச்சிடலாம். மீதி என்ன இருக்குது? 314 மீட்டர். அப்படின்னா 3 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு எவ்வளவு? 314 மீட்டர் அவர் கடப்பார். ஓகேங்களா? இப்போ 3வது சம் பாருங்கள். படத்தில் உள்ளவாறு வரையப்பட்டுள்ள வீட்டின் பரப்பளவை காண்க. இதில் என்னென்ன வடிவம் இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள். இது வந்து சதுரம், இது செவ்வகம், இது முக்கோணம், இது இணைகரம். இது வந்து ஃபஸ்ட்டு, இது செகண்ட், அதாவது கூட்டு வடிவம் வந்துருச்சு. இது 3, இது 4. இப்போ சதுரத்தில் இந்த பக்களவு 6, அப்படின்னா எல்லாத்தினுடைய பக்கம் என்ன வந்துடும்? 6 வந்துடும். ஓகேங்களா? பரப்பளவு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு வடிவத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். அப்படின்னா சதுரத்தினுடைய பக்கம் 6 சென்டிமீட்டர். இப்போ இதில் மொத்தமாக 10 சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்படின்னா இது வந்து 6 இருந்ததுன்னா மீதி இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளவு? 4. இப்போ இதில் செவ்வகம்னா இது நீளம், இது வந்து அகலம். அப்படின்னா இந்த பக்கமும் 6, நீளம் 8, அகலம் 6. இப்போ இணைகரம்னா அடிப்பக்கம் இன்ட்டு உயரமா? அடிப்பக்கம் எவ்வளோ வரும்? 8. உயரம் பாருங்கள், இந்த உயரம் தான் இங்கே வரும் பாருங்கள், இந்த உயரம் தான் இங்கே வரும். அப்படின்னா உயரம் எவ்வளோ வரும்? 4. இப்போ முக்கோணம்னா அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் அரை இன்ட்டு. அப்படின்னா அடிப்பக்கம் எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 6. உயரம் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடியது. அப்படின்னா இது வந்து என்னது? 4. ஸோ இதை எழுதிட்டு நம்ம கணக்கு போடலாம். ஓகேங்களா? ஸோ நான் பிரிச்சிருக்கேன். இப்போ சதுரத்தில் பக்கம் எவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு? பக்கம் ஏ வந்து 6 சென்டிமீட்டர். இப்போ செவ்வகத்தில் நீளம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு? எல் வந்து 8 சென்டிமீட்டர். அகலம் வந்து 6 சென்டிமீட்டர். இப்போ முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் வந்து 6 சென்டிமீட்டர், உயரம் வந்து 4 சென்டிமீட்டர். இப்போ இணைகரத்துக்கு அடிப்பக்கம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர், உயரம் வந்து 4 சென்டிமீட்டர். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், வீட்டின் பரப்பளவு என்னது? சதுரத்தின் பரப்பளவு ப்ளஸ் செவ்வகத்தின் பரப்பளவு ப்ளஸ் முக்கோணத்தின் பரப்பளவு ப்ளஸ் இணைகரத்தின் பரப்பளவு கூட்ட போகிறோம். பரப்பு ஃபார்மானது நீங்கள் கூட எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்து செவ்வகத்தின் பரப்பளவுனா நீளம் இன்ட்டு அகலம். முக்கோணம்னா என்ன வரும்? அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அடுத்து இங்கே என்ன வரும்? அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இப்போ சதுரத்தின் பரப்பு ஏ ஸ்கொயர் அப்படின்னா 6 ஸ்கொயர். செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன வரும்? நீளம் இன்ட்டு அகலம் ப்ளஸ் அரை இன்ட்டு. அடு முக்கோணத்தின் பரப்பு என்னது? அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் எவ்வளவு? 4. இங்கே வந்து இணைகரத்தின் பரப்பு அப்படின்னா அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இப்போ 6 2 தடவை பிறகுனா 6 6 36, 8 6 48. இப்போ இதை அடிச்சிட்றீங்க. 3 வருமா? 3 4 எத்தனை? 12 ப்ளஸ் 8 4 32. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டலாம். 8 2 10 16 17 18 மீதி 1 4 8 9 3 12. அப்புறம் 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து என்னது? வீட்டின் பரப்பளவு. ஓகேங்களா? அவ்வளோதான் அந்த சம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 4வது சம். க்வெஸ்சன் பாருங்கள். பின்வரும் திண்ம வடிவங்களின் மேற்பக்க முகப்பு மற்றும் பக்கவாட்டு தோற்றங்களை நம்ம என்ன பண்ணணும்? வரைய சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையும் நம்ம வரையணும் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேற்பக்கம் வரைகிறோம். அப்படின்னா நீங்கள் மேலேருந்து பார்க்குறீங்க. அப்படின்னா இது மட்டும் தானே தெரியும். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது மட்டும் வரைஞ்சிக்கலாம். முகப்புனா முன்னாடி இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்? அதை அப்படியே நம்ம வரையணும். அதுதான் வந்து நம்மளுக்கு முகப்பு.
பக்கவாடுனா நீங்க இங்க இருந்து பாக்குறீங்க அப்படினா இந்த மூணு இது தெரியும் உங்களுக்கு ஓகேங்களா இதுதான் வந்து பக்கவாட்டு தோற்றம் அதுக்கு அடுத்து இதுக்கு வந்து மேற்புறம் மேல நின்னு பாக்குறோம் அப்படினா இந்த ரெண்டு தெரியும் ஓகேவா அடுத்து முகப்புங்கறது அத அப்படியே போறது தான் வந்து நமக்கு முகப்பு அதுக்கு அடுத்து பக்கவாடு அப்படினா நமக்கு எத்தனை இருக்கும் நமக்கு மூணு இருக்கும் ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த சம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி அஞ்சாவது சம் பாருங்க குணா தனது அறையில் 3 அடி அகலம் உள்ள ஒற்றை கதவியும் பாருங்க குணா தனது அறையில் 3 அடி சரிங்களா ஒற்றை கதவு சோ நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒற்றை கதவை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாதன் தனது அறையில் ஒவ்வொன்றும் 1 1/2 அதாவது 1 அடி அகலம் உள்ள இரண்டு கதவுகளையும் பொருத்தி உள்ளார் சோ ரெண்டு கதவு திறக்கிற மாதிரி குணா வந்து ஒரு கதவு அதனுடைய தூரம் வந்து 3 அடி அடுத்து நாதன் வந்து ரெண்டு கதவு வைக்கறாரு அது 1 1/2 அடி ஓகேங்களா கதவுகள் அனைத்தும் மூடிய நிலையில் இருந்து 120 டிகிரி அளவு வரை திறக்க இயலும் எனில் யாருடைய கதவினை திறந்து மூடுவதற்கு தரைப்பகுதியில் குறைவான பரப்பளவு தேவைப்படுகிறது அப்படினு கேக்குறாங்க ஓகேங்களா அதாவது கதவு வந்து ஒரு கதவு ரெண்டு கதவு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பார்க்கலாம் இப்போ குணா வந்து இப்போ கதவு இப்போ நிலவு இப்படி இருக்கு அப்படினா கதவு வந்து இங்க இருக்கும் இல்லையா சோ இப்போ இப்படி கதவு இருக்கும் அதனுடைய நிலவு இப்படி இருக்கு இது வந்து 3 அடி இது வந்து 3 அடி அந்த கதவு எப்படி போகும் இப்படி போகுமா இப்படி போய் இப்படி வரும் இப்படி போய் இப்படி வரும் ஓகேவா நம்ம தரந்து தரந்து மூடுறது இது வந்து அந்த நிலவு தூண் வெச்சுக்கணும் இது வந்து கதவா இருந்தா இப்படி போய் போய் நம்ம என்ன பண்ணுவோம் தரப்போம் அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு உருவாக கூடியது 120 டிகிரி இது வந்து நான் 90 டிகிரி போட்டுர்க்கேன் 120 டிகிரினா கொஞ்சம் இப்படி போகும் சோ இந்த கதவு இங்க இருந்து இப்படி போகும் அப்பனா இது வந்து எவ்வளவு 120 டிகிரி இது வந்து என்னது 3 அடி சோ டிகிரி அப்படினாலே நம்ம தீட்டான்னு வெச்சுக்குமா அப்பனா தீட்டா எவ்வளவு 120 டிகிரி அப்பனா ஆரம் எவ்வளவு வந்துச்சு 3 அடி ஓகேங்களா அவங்க பரப்பு தான் கேக்குறாங்க அப்பனா இது வந்து வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பா பரப்புக்கு என்ன ஃபார்முலா தீட்டா பை 360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் அவங்க வந்து பையக்கு எதுமே குடுக்கலனால நம்ம பை அப்படியே வெச்சுக்கலாம் தீட்டா எவ்வளவு 120 பை 360 பை அப்படியே வெச்சுக்கோங்க ஆரம் வந்து 3 இன்டு 3 0 க்கு 0 அடிச்சிரறோம் 1 12 12 3 12 36 ஒரு 3 ஐயும் 3 ஐயும் அடிச்சிரறோம் அப்பனா 3 பை அடி ஒரு கதவுக்கு இப்போ இதே வந்து நாதன் வந்து அதே 120 டிகிரி தான் நிலவு இங்க ஒரு நிலவு இருக்கு இங்க ஒரு நிலவு இருக்கு ஓகேங்களா கதவு இப்படி போய் இப்படி போகும் அதே மாதிரி இந்த கதவு இப்படி போய் இப்படி போகும் ஓகேங்களா சோ அப்பனா இது என்ன போகும் அப்பனா இது வந்து 1 1 எத்தனை அடி 1 1/2 அடி இதுவும் 1 1/2 அடி ஆனா டிகிரி வந்து என்னதான் 120 டிகிரி தான் ஆனா கதவு வந்து நமக்கு என்னது கதவு வந்து ரெண்டு கதவு தீட்டா வந்து என்னதான் 120 டிகிரி தான் ஆரம் வந்து 1 1/2 அப்பனா இந்த கலப்பபின்னமா இருக்கு தகப்பபின்னமா மாத்தினா 1 2 ஐ பெருக்கணும்னா 1 2 2 ரெண்டோட ஒன்ன கூட்டினா 3/2 ஓகேங்களா இதுக்கு என்னது பரப்பு தான் அப்பனா தீட்டா பை 360 இன்டு பை ஆர் ஸ்கொயர் அப்பனா இதுல வந்து ரெண்டு கதவுங்கறனால என்ன போட்டுக்கறேன் 2 இன்டு தீட்டா வந்து 90/360 இன்டு பை அப்படியே போட்டுக்கறேன் ஆரம் வந்து ரெண்டு தடவை போடணும் அப்பனா 3/2 இன்டு 3/2 0 க்கு 0 அடிச்சறேன் ஓகேங்களா சாரி இது 120 ஒரு 12 12 3 12 36 இந்த 3 க்கு 3 அடிச்சறேன் 2 க்கு 2 அடிச்சறேன் ஓகேங்களா இப்போ 3 2 ஆல் வகுத்தா என்ன வரும் 1 2 மீதி 1 இது அப்படியே கலப்பினமா வெச்சுங்க 1 1/2 பை அடி சோ அப்பனா ஒரு கதவுனா 3 பை அடி நாதன் வந்து என்னது 1 1/2 பை அடி அதாவது 1 1/2 பை அடி ஓகேங்களா சோ அப்பனா வந்து இதுல எது சின்னது 3 அடி சின்னதா 1 1/2 அடி சின்னதான்னு பாத்தீங்கன்னா 1 1/2 அடி அப்பனா நாதனின் கதவை திறப்பதற்கு குறைந்த பரப்பளவு போதுமானது ஓகேங்களா புரிஞ்சுதா சோ இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்தடுத்த சம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ